தமிழகத்தில் பெருக்கெடுத்து ஓடும் கள்ளச்சாராயம் 30,000 கோடி ஊழல் உள்ளிட்டவற்றின் மீது நடவடிக்கை எடுக்க அதிமுக சார்பில் வருகிற திங்களன்று பேரணி நடத்தி ஆளுநரிடம் மனு கொடுக்க உள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் நகரில் நடைபெற்ற புதிய உறுப்பினர் சேர்க்கையை சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் தொடங்கி வைத்தார். நகர செயலாளர் ஜே டி விஜயின் தலைமையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழகத்தில் பெருக்கெடுத்து ஓடும் கள்ளச்சாராயம் 30,000 கோடி ஊழல் உள்ளிட்டவை மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச்செயலருமான எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சென்னையில் பேரணி நடத்தி ஆளுநரிடம் மனு கொடுக்க உள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். நம்முடைய மாநில முன்னாள் முதலமைச்சர் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவருடைய தலைமையில் வருகிற திங்கட்கிழமை ஒரு மாபெரும் பேரணி நடத்தி மேலும் ஆளுநரிடத்தில் மனு கொடுத்துருக்கிறோம். நம்முடைய மாண்புமிகு உள்துறை மந்திரி மாண்புமிகு அமித்ஷா அவர்களிடத்துல இந்த 30,000 கோடி கொடுத்து உரிய விசாரணை வேணும்னு அங்கேயும் கொடுத்துட்டு வந்துட்டோம். தலைக்கு மேல கட்டி தோம்புது எப்பதான் அப்படி உருவாகும்.